டியர் ஸ்டூடண்ட்ஸ் ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் பேச வேண்டும் என்று சொன்னால் ஏராளமான வார்த்தைகளை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது அர்த்தமல்ல ஒரு சில முக்கிய வார்த்தைகளை மாத்திரம் நாம் பயன்படுத்த தெரிந்தால் அவற்றை வைத்து நம் ஆங்கில வாக்கியங்களை உருவாக்கலாம் அதன் மூலமாக நன்றாக ஆங்கிலம் பேசலாம் அதுதான் இந்த தொடரினுடைய நோக்கம் நீங்களும் வெளுத்து வாங்கலாம் பாகம் ஐந்து ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்த தெரிந்தால் நன்றாக ஆங்கிலம் பேசலாம் இப்பொழுது இந்த ஐந்தாவது பாகத்தில் நாம் வி ஆர் என்ற தொடரை பற்றி வி ஆர் என்ற ஃப்ரேஸை பற்றி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அந்த தொடரை வைத்து எப்படியெல்லாம் வாக்கியம் உருவாக்கலாம் என்று நாம் பார்க்க போகிறோம் இது முக்கியமான ஒரு காணொளி அதனால கடைசி வரைக்கும் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நன்றாக பாருங்கள் புரியவில்லை என்று சொன்னால் இரண்டு மூன்று தடவை போட்டு பாருங்கள் ஒருவேளை நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்களுடைய சேனலுக்கு சில்வர் பிளே பட்டன் விருது வழங்கப்பட்டுள்ளது அதற்காக சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் இப்போது நாம் பாடத்திற்குள்ளே செல்லலாம் ஏற்கனவே இது தொடரில் சில பிரேசஸை பற்றி பார்த்தோம் அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நான் வாசிக்கிறேன் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்றேன் ஐ எம் வி ஆர் is ஆர் is, is They இட் இஸ் ஆர் ஜான் இஸ் இஸ் த இஸ் த சில்ட்ரன் ஆர் இவற்றுடைய அர்த்தங்கள் ஐயம் என்று சொன்னால் நான் இருக்கிறேன் ஆர் என்று சொன்னால் நாங்கள் இருக்கிறோம் யூஆர் என்று சொன்னால் நீ இருக்கிறாய் இஸ் என்று சொன்னால் அவன் இருக்கிறான் அல்லது அவர் இருக்கிறார் ஷீஇஸ் என்றால் அவள் இருக்கிறாள் இட்டீஸ் என்றால் அது இருக்கிறது ஆர் என்றால் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லது அவைகள் இருக்கின்றன ஜான் ஈஸ் அப்படின்னா ஜான் இருக்கிறார் மேரி என்றால் மேரி இருக்கிறாள் த இஸ் பையன் இருக்கிறான் அல்லது சிறுவன் இருக்கிறான் த சில்ட்ரன் ஆர் சிறு இருக்கிறார்கள் என்ற அர்த்தங்களை இந்த தொடர்கள் தருகின்றன இப்பொழுது இந்த ஆர் என்ற ஒரு துணை வினைச்சொலை பற்றி பார்ப்போம் யூசேஜ் ஆஃப் ஆர் இந்த ஆர் என்ற அந்த துணை வினைச்சொல்லின் பயன்பாடு இதில் ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கிறோம் அதை படித்துவிட்டு அதனுடைய தமிழ் அர்த்தத்தை தருகிறேன் கம்ஸ் வித் வி யூ அண்ட் அதர் ப்ளூரல் நவுன்ஸ் யூஸ்ட் ஃபார் சென்டென்சஸ் இன் பிரசன்டென்ஸ் அதாவது இந்த ஆர் என்ற வார்த்தை வி மற்றும் யூ என்ற வார்த்தைகளோட வருகிறது மற்ற பன்மை பெயர் வருகிறது எந்த பெயர் சொல் இருந்தாலும் அதோட இதை பயன்படுத்தலாம் மாணவர்கள் மனிதர்கள் பெண்கள் நம் நண்பர்கள் என்ற வார்த்தைகள் ஆங்கிலத்தில் நவுனாக வந்தால் அதற்கு பின்னால் இந்த ஆர் பயன்படுத்தலாம் அடுத்து யூஸ்ட் ஃபார் சென்டென்சஸ் இன் ப்ரெசன்டென்ஸ் என்றால் நிகழ்கால வாக்கியங்களுக்கு இவை பயன்படுகின்றன என்பது இதனுடைய பொருள் இப்பொழுது உதாரண வாக்கியங்களை பார்ப்போம் இந்த வாக்கியங்கள் மாத்திரம் இல்லை இது மாதிரி ஏராளமான வாக்கியங்களை உங்களால் உருவாக்க முடியும் அதனால் தொடர்ச்சியாக இந்த வீடியோவையும் இதற்கு பின்னால் நாங்கள் தொடர்ச்சியாக ஆறாம் பாகம் ஏழாம் பாகம் இதெல்லாம் போட இருக்கிறோம் அவற்றையும் பாருங்கள் அப்படி கணிசம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த திறமை வந்துடும் சொந்தமாக இது மாதிரி வாக்கியங்களை உருவாக்குற திறமை உங்களுக்கு வந்துவிடும் இப்போ இந்த வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன் அடுத்து அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறேன் வி ஆர் ஜான் அண்ட் பீட்டர் வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆர் ஹாப்பி வி ஆர் இந்த கிளாஸ் ரூம் வி ஆர் thirsty. ஓகேவா வி ஆர் ஜான் அண்ட் பீட்டர் நாங்க வந்து ஜானும் பீட்டரும் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ரெண்டு பேர் வந்திருக்கிறோம் ஒரு இடத்துல மற்றவங்களுக்கு நம்மளை பற்றி அறிமுகப்படுத்தணும்னா நாங்கள் ஜானும் பீட்டரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு வேளை ஒரு மேடையில் வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடத்த போகிறோம் என் பக்கத்தில் பீட்டர்ன்ற ஒரு ஃப்ரெண்டு நின்றுட்டுருக்காரு என் பெயர் ஜான்னு வச்சுக்கோங்க அப்போ என்கிட்ட இருக்குது ஒருத்தர் தான் பேச முடியும் அப்போ வந்து என் பெயர் ஜான் இவர் பெயர் பீட்டர்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நாங்கள் ஜானும் பீட்டரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வி ஆர் ஜான் அண்ட் பீட்டர் அடுத்தது வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் மாணவர்கள் வி ஆர் ஹேப்பி நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் வி ஆர் இந்த கிளாஸ் ரூம் நாங்கள் வகுப்பறையில் இருக்கிறோம் வி ஆர் தேர்ஸ்டி நாங்கள் தாகமாக இருக்கிறோம் அடுத்தது எதிர்மறை வாக்கியங்களை பார்ப்போம் இப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி வாக்கியங்கள் அதுக்கு வந்து நம்ம ஆறுக்கு பிறகு நாட் சேர்த்தா போதும் இப்பொழுது இந்த வாக்கியங்களை நான் படிக்கிறேன்

நாங்கள் வகுப்பறையில் இருக்கவில்லை விஆர் நாட் தேர்ஸ்டி நாங்கள் தாகமாக இருக்கவில்லை என்பது இதனுடைய அர்த்தம் அடுத்தது எஸ்ஆர்னோ கொஸ்டின் அதாவது உண்டா இல்லையான்ற மாதிரி கேள்விகள் அப்போ இந்த ஆரை வந்து நம்ம ஃப்ரெண்டில் கொண்டு போயிடுறோம் கடைசியாக ஒரு கேள்விக்குறி போடுறோம் எழுதுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம் கடைசியில் கேள்விக்குறி போடுறோம் பேசுகிறதா இருந்தால் அந்த கேள்விக்குரிய ஒரு உச்சரிப்போடு அந்த டோனோடு நம்ம அதை உச்சரிக்கிறோம் இப்போ இந்த வாக்கியங்களை பாருங்க ஆர் வி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வி ஹாப்பி ஆர் வி இந்த கிளாஸ் ரூம் ஒரு மூணு வாக்கியம் மாத்திரம் நான் உதாரணம் கொடுத்துருக்குறேன் ஆர் வி ஸ்டூடெண்ட்ஸ்னால் நாங்கள் மாணவர்களா ஆர் வி ஹாப்பி நாங்கள் என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அப்படின்னு அர்த்தம் வி இந்த கிளாஸ் ரூம் நாங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் தமிழில் இது மாதிரிலாம் கேட்குறோம் அது ஆங்கிலத்தில் இப்படி நம்ம கேட்கலாம் ரொம்ப சரளமாக பேசுறதுக்கு இது பயன்படும் இப்பொழுது இந்த காணொலியில் விஆர் என்ற ஃப்ரேஸை பயன்படுத்தி எப்படி வாக்கியங்கள் அமைப்பது என்று சொல்லி நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் இது உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக்கு கொடுங்க அடுத்தது கமெண்ட்டும் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நாங்கள் கூடுமான மட்டும் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம் அது சில டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுது அடுத்தது எங்களுடைய ஆன்லைன் வகுப்புகளை பற்றி நான் சொல்கிறேன் ஆங்கிலம் வாசித்தல் இலக்கணம் உரையாடல் பயிற்சி இந்த பயிற்சிகளெல்லாம் நாங்கள் ஆன்லைன் மூலமாக நடத்துகிறோம் தனியாக எனக்கு மட்டும் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கேளுங்கள் அதை பற்றி நாங்கள் விவரம் சொல்லுகிறோம் அல்லது குரூப் கிளாஸில் மொத்தமாக நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நடத்துகிறோம் அந்த மாதிரி இருந்தாலும் அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஏன்னா தனிப்பட்ட விதத்தில் ஒருத்தருக்கு பாடம் நடத்தினா யாராவது ஒரு டீச்சரை பார்த்து அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டி இருக்குது அவங்க எதிர்பார்க்குற அந்த கட்டணத்தை நாம் கொடுக்க வேண்டியிருக்குது ஏன்னா அவங்கெல்லாம் நிறைய பேர் வீட்லேயே வந்து ஒரு பதினஞ்சு இருபது ஸ்டூடெண்ட்ஸு வச்சுக்கிட்டு அவங்க டியூஷன் எடுப்பாங்க இதுக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கும் அவங்க அந்த மாதிரி சிரமங்கள் இருக்கிறது அடுத்தது அது மாதிரி அடிப்படை ஹிந்தி ஹிந்தி உரையாடல் அது கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான ஆசிரியர்களை அறிமுகப்படுத்துகிறோம் அது மாதிரி மேக்ஸ் கற்றுக்கணும் கணக்கு அது ஆன்லைன் மூலமாக கற்றுக்கணுன்னா கூட அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி அடுத்து உள்ள வகுப்புகள் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து எதுவாக இருந்தாலும் சரி ப்ளஸ் டூ வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக கோச்சிங் கொடுக்குறோம் அது மாதிரி தமிழ் எழுத படிக்க பயிற்சி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அதுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இப்படிக்கு ரத்னா கல்வி நிலையம் நன்றி வணக்கம்